ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் வ்ளாக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல சூப்பரான அக்ரிகல்ச்சர் லேண்ட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா, நம்ம 100 அடி பைபாஸ்லேருந்து ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 700-800 மீட்டர்லேயே இந்த லேண்ட் வந்து உங்களுக்கு வந்துடும். நல்ல பெரிய ரோடு அது, காமிச்சிருக்கேன் பாருங்கள் வீடியோவில். ஸோ நல்ல 100 அடி பைபாஸ்லேருந்து இந்த லேண்டுக்கு ஜஸ்ட்டு ஒரு 700-800 மீட்டர் தான் வரும். நல்ல பெரிய ரோடு, உங்களுக்கு பஸ் போகிற ரூட்டு. இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த லேண்டு வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க, நஞ்சையா புஞ்சையா சிங்கிள் ஓனராக, எவ்வளோ பட்ஜெட் சொல்கிறாங்க, எத்தனை கிணறு இருக்குது, தார் ரோட் ஃப்ரண்டேஜ் எவ்வளோ, ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா மேக்ஸிமம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் இன்ஃபர்மேஷன் வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுப்பீங்க. அதேபடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் மிஸ்டர் பரத் வ்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோலாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் பார்த்துட்டு லேண்டை வந்து ஈஸியாக பை பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்கிறேன், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேபடியே நான் போடுற வீடியோ, அப்லோட் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு சீக்கிரமாக நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நினச்சிங்கன்னா, அப்டூ டேட் வரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேபடியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இல்லை ரிலேட்டிவ் யாராவது வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கணும்னு சொன்னாலும் இல்லை ஜாயின் பண்ணி வாங்கணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் அவங்களும் 2 பேர் 3 பேர் கூட ஜாயின் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் வாங்கினா கூட மேபி அவங்க உங்ககிட்ட சொல்லியிருந்தாலும் ஷேர் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா ஃப்ரெண்ட்? சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள், இதுதான் அந்த லேண்டு. ஸோ ஃப்ரண்டேஜ் எப்படி பார்த்தாலும் ஒரு 1300 அடி வரும் ஃப்ரண்டேஜ் தாராளமாக. ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல தார் ரோடு ஃப்ரண்டேஜ் தான். இந்த ஃபென்சிங் போட்டிருக்கு பாருங்கள், கடைசி வரைக்கும் ஃபுல்லாத்துக்கும் அளந்து பவுண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டிருக்கு. ஒரே பவுண்ட்ரி தான் உங்களுக்கு. அந்த 100 அடி பைபாஸ்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு 700-800 மீட்ரு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இந்த தார் ரோடு டச்சிலேருந்தே நம்ம லேண்ட் வந்து வந்துடும். நீங்கள் தார் ரோடு வந்து சின்னதாக இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. அந்த தார் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 30 அடி தார் ரோடு உங்களுக்கு. அது பொதார் லெஃப்ட் சைடு வந்து பொதார் கொஞ்சம் செடி மூடிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு சின்னதாக தெரியுது. கண்டிப்பாக அந்த தார் ரோடு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 30 அடி தார் ரோடாவது கண்டிப்பாக வரும் உங்களுக்கு. லேண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கொயராக தான் இருக்குது. ஃபுல்லாக வந்து கேட் போட்டு நல்ல பில்லர் வச்சு, 2 பில்லர் வச்சு பெரிய கேட் போட்டு ஃபுல்லாக ஃபென்சிங்கு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேண்டுக்கு வந்து ஃபென்சிங் போட்டிருக்காங்க. உள்ளே ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்திங்கன்னா வீடு இருக்குது. ஒரு சின்ன வீடு மாதிரி, ஒரு 2 பேர் 3 பேர் தங்குற மாதிரி ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்டில் நல்லா வீடு இருக்குது உங்களுக்கு, ஃபென்சிங் போட்டிருக்கு. அதேபடி பார்த்திங்கன்னா பைப் லைன் கனெக்ஷனும் போட்டிருக்கு நம்ம லேண்டுக்கு. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பைப் லைன் போட்டிருக்கு. தார் ரோடு ஃப்ரண்டேஜ் தான் எல்லாமே. மண்ணு பார்த்தீங்கன்னா நல்ல புஞ்ச மண்ணுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், நல்ல செம்மண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி நல்ல செம்மண். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெல் பயிர் போட்டிருக்காங்க. கொஞ்சம் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வேர்க்கல்ல அது மாதிரி போடுவாங்க. கண்டிப்பாக இந்த லேண்டு வந்து ஃபார்ம் ஹவுஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த லேண்டு வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. கிணறும் பார்த்தீங்கன்னா நல்ல ஆழமான கிணறு. தண்ணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணி நேரமும் தண்ணி வந்து இறைச்சிட்ருக்கு. இறைச்சிட்டு மீதி போக தண்ணி தான் இது இருக்குது பாருங்கள் உங்களுக்கு. கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி தண்ணி இருக்கு உங்களுக்கு. ஒரு ஏழு எட்டு மணி நேரமும் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து இறைச்சிட்ருக்காங்க. ஸோ எப்படி பச்சை பசைன்னு சும்மா அப்படியே க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள் லேண்டு. 2 மாங்காய் மரம் வருது நம்ம லேண்டில். சுற்றி ஃபென்சிங் போட்டிருக்கு. 2 மாங்காய் மரம், பெரிய 2 மாங்காய் மரம் இருக்குது. தென்னமரம் பார்த்திங்கன்னா ஒரு 10-12 தென்னை மரத்துக்கு மேலே இருக்குது. 13 தென்னை மரம் இருக்குது. பனைமரம் பார்த்திங்கன்னா ஒரு 20 பனைமரம் இருக்கும் வரப்பில். ஸோ எல்லா மரமும் இருக்குது. பனைமரம், தென்னை மரம், மாங்காய் மரம் எல்லாமே வந்து இருக்குது நம்ம லேண்டில். ஃப்ரண்டேஜ் காமிச்சிருக்கேன் பாருங்கள், இது ஃபுல்லாமே ஃப்ரண்டேஜ் தான் அப்படி. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1300 அடிக்கு வந்து குறையாமல் வரும் ஃப்ரண்டேஜ். நல்ல லேண்டு, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த லேண்டு வந்து ஒரு சூட்டபுளான லேண்டாக இருக்கும். பைபாஸ் பக்கத்துலேயே இருக்குது. எவ்வளோ ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 6 ஏக்கர் வரும் இந்த லேண்டு. எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை கோயம்பேடுலேருந்து கரெக்டாக ஒரு 115 கிலோமீட்டர் வரும். தாம்பரத்துலேருந்து ஒரு 87 கிலோமீட்டர் 85 கிலோமீட்டர் வரும். கோயம்பேடுலேருந்து ஒரு 60, செங்கல்பேட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60-65 கிலோமீட்டர் வரும். நம்ம கரெக்டாக மருவத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 32 கிலோமீட்டர் வரும். ஸோ நல்ல லேண்டு, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட்டு கண்டிப்பாக அந்த லேண்டு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராஃபிட் வந்து தரும். ஏன்னா வந்து ஃபுல்லாமே தார் ரோடு ஃப்ரண்டேஜ், அதுவும் 100 அடி பைபாஸ்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு 700 மீட்டர்லேயே வந்து இந்த லேண்டு உங்களுக்கு வந்து இருக்குது. செங்கல்பேட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் தான் வரும்.
நான் ஏற்கனவே மருவத்தூர்லேருந்து 30 சொல்லியிருப்பேன், பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச அப்ராக்சிமேட்டாக ஒரு 25 அது மாதிரி தான் வரும் மருவத்தூர்லேருந்து. ஸோ காஞ்சிபுரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 57 கிலோமீட்டர் அது மாதிரி வரும். இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா நடு ஜங்ஷனில் தான் இருக்குது, திண்டிவனம், வந்தவாசி, மருவத்தூர். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியர்பை ஏரியாவில் வருது. வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் தேவைன்னா கண்டிப்பாக என்னோடய நம்பர் காமிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து நான் கிளியராக நம்ம வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷனோ இல்லை உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம ஃபோனில் க்ளீனாக பேசிக்கலாம். சரியா ஃப்ரெண்ட்? ஸோ ஏரியா நீங்கள் பார்த்தாலே தெரியும் பாருங்கள் உங்களுக்கு எப்படி க்ரீனிஷாக இருக்குன்ட்டு. நல்ல லேண்டு, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. புஞ்ச லேண்டு, சிங்கிள் ஓனரு, ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பயிர் பண்ணிகிட்ருக்காங்க. கரண்ட்டாக வந்து எல்லா ஏரியாவுக்கும் பார்த்திங்கன்னா பயிர் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு வீடு இருக்குது, பைப்லைன் கனெக்ஷனு, ஒரு பெரிய கிணறு சர்வீஸு, ஒரு போரும் இருக்குது, 12-13 தென்னை மரம் இருக்குது, 2 மாங்காய் மரம், பனைமரம் ஒரு 20 பனைமரம் இருக்குது. நீங்கள் கிணறு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிடாதீங்க, கண்டிப்பாக நீங்கள் சைட் விசிட் வந்து நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் கிணறு நல்ல பெரிய கிணறு தான் உங்களுக்கு. கண்டிப்பாக என்னோடய நம்பர் காமிச்சிருக்கேன் பாருங்கள், நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், சைட்டு விசிட் நான் கூட்டின் போயிட்டு காட்டுறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாமே தார் ரோட் ஃப்ரண்டேஜ் தான். திண்டிவனம், வந்தவாசி இதெல்லாம் வந்து நியர்பை ஏரியாவில் வரும். ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து 35,000 ரூபா சொல்கிறாங்க. பேசுனா ₹1 ₹2 குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 32 சென்ட்டு 32,000 ரூபா நம்ம சிட்டிங்கில் உட்காந்து பேசுகிறப்ப ஒரு 32 அது மாதிரி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். லேண்டு வந்து கிளியர் டாக்குமெண்ட்டோட கிளியர் டைட்டிலோடு இருக்குது, சிங்கிள் ஓனரு, புஞ்ச லேண்டு, நல்ல செம்மண்ணு, கிணறு சர்வீஸோடு இருக்குது. பைபாஸ் வந்து ஜஸ்ட் ஒரு 700 மீட்டர் தான் வரும் உங்களுக்கு. லேண்டு ஒரே ஃபுல்லாக ஃப்ரண்டேஜ் ஒரே ஸ்கொயராக இருக்கும் உங்களுக்கு. 2-3 பேர் வேணுனாலும் தாராளமாக பிரிச்சுக்கலாம் அந்த லேண்டு. வேறு எதாவது டீட்டெயில் தேவைன்னா காமிச்சிருங்க பாருங்கள், நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு சென்ட்டு வந்து 35,000 ரூபா சொல்லி ஒரு 32,000 அது மாதிரி பேசலாம். ஒரு ஏக்கர் வந்து 32 லட்சம் அது மாதிரி வரும். கண்டிப்பாக வாங்கி போடுங்க, உங்கள் ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட்டுக்கு இந்த லேண்டு வந்து கண்டிப்பாக வந்து 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு, ஒரு ப்ராஃபிட்டை தரும். ஏன்னா அந்த பைபாஸ் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பைபாஸு. சரியா ஃப்ரெண்ட்ஸ், அதேபடியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் மிஸ்டர் பரத் வ்ளாக் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் பார்த்துட்டு எந்த ஒரு டவுட்னாலும் எனக்கு கால் பண்ணி கேட்டுவிட்டு நீங்கள் லேண்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பை பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா ஃப்ரெண்ட்? அதேபடியே உங்கள் லேண்டை சேல்ஸ் பண்ணணும், இல்லை வந்து பை பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி, இல்லை ப்ரொமோஷன் பண்ணணும், அது மாதிரி நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் லேண்டை வந்து நான் கண்டிப்பாக சேல்ஸ் பண்ணித்தரேன், அதேபடியே ப்ரொமோஷனும் பண்ணித்தரேன். அதேபடியே கிணறு எடுக்கணும், இல்லை கிணறு வந்து நியூவாக வந்து எடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் என்னோடய நம்பர் காமிச்சிருக்கேன் பாருங்கள், இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், அதுவும் பண்ணித்தரோம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? லேண்ட் பையிங் அண்ட் சேலிங் எல்லாமே டோட்டலாக பண்ணுறோம், நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி ஒரு அடுத்த நல்ல வீடியோ பார்க்கலாம்.